ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். இன்னியோட சண்டே வந்து எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கார்டன் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க கார்டன் டூர் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இது இன்னியோட வீடியோ வந்து கார்டன் டூர் தான், அதுவும் டெரஸ் கார்டன் டூர் பார்ட் 1. அதுதான் இன்னியோட டாப்பிக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து இப்போ நான் ஒன்று ஒன்றா வந்து என்னுடைய டெரஸில் வந்து என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் செடி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். இது வந்துட்டு என்னுடைய பன்னீர் ரோஸ், எட்வர்ட் ரோஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா காமனாக, அந்த ரோஸ் தான் இது. இது வந்து ஒரு 16 inches ஸ்பாட்டில் வச்சுருக்கு. அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஜாய் அப்படின்ற பேர். இது வந்து ஒரு ஹைப்ரிட் டீ ரோஸ். இந்த ரோசஸோட பேரெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதை தவிர ஆன்லைனில் வந்து நம்ம ரோசஸ்லாம் வாங்க ட்ரை பண்ணும்போது இந்த புஷ்பாஞ்சலி, பிரணபீர் அந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது, ஓ அடடா இதே ரோஸ் நம்மக்கிட்டேயும் இருக்கேன்ட்டு நம்ம யோசிப்போம். ஸோ அப்படி அதை வச்சு நான் கன்க்ளூட் பண்ணி தான் வந்து நான் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிளான்ஸோட ஐடி. அது வந்து 95% கரெக்டாக இருக்கலாம், ஒரு 5% மிஸ்மேட்சாகவும் இருக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோடைய வாசனையும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர், நான் வந்து இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். ஐம் சிவில் இன்ஜினியர். ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு சண்டே மட்டும்தான் வந்து லீவ் கிடைக்கும். இது வந்து நான் வந்து பியூர்லி ஒரு ஹாபியாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரோஸ் க்ரோயிங் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோசூர். ஸோ ஹோசூரோட கிளைமேட் வந்து எப்பயுமே வந்து ரோசஸ்க்கு கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோசூர்லேயுமே எங்களால் வந்து அந்த கிளைமேட்டோடைய வேரியேஷன் வந்து தாக்குப்பிடிக்க முடியல. வெயில் அதிகமாகிடுச்சுன்னா பிளான்ட்ஸில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருது. ஸோ நான் வந்து என்னுடைய ஃபுல் டைம் ஒர்க்கை வச்சுட்டு இந்த ரோசஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். இது நான் ஏன் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ரோசஸ் வந்து வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் ரோஸ் லவர்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வளர்க்குறேன் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கிலலாம் நான் வந்து நிறைய ரோசஸ் வந்து ஒரு 4-5 ரோசஸ் வந்து எந்த செத்து போயிருக்கோம் ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தாக்க. பட் இப்போ வந்து நான் வந்து ப்ரௌடாக சொல்லிக்க முடியும் தட் ஐ எம் அ பட்டிங் ரோசாரியன். நான் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ரோஸ் க்ரோயிங் ஜேர்னியில் நல்லா மேலே வந்திருக்கேன்ட்டு என்னால் சொல்ல முடியும். பாருங்கள் இந்த ரோஸுடைய பட்டு எவ்வளோ டாலாக மேலே வந்து பெருசாக ஒரு மொட்டு வந்திருக்குது. இது வந்து ஒரு ஹைப்ரிட் டீ, இதோட பேர் எனக்கு தெரியாது. இது ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பிங்க், சால்மன் பிங்க் கலரில் பூக்குது. பயங்கர பூ வந்து ஒரு மாதிரி வெடிச்சு போன மாதிரி வரும். சென்டரில் நல்ல பயங்கரமாக வாசனையாக இருக்கும். அதோடைய அந்த சென்டர் சீப்பிள்ஸ்லாம் ஃபுல்லாக நல்லா ஓப்பன் அப் ஆகிருக்கும். தேனிலாம் நிறையா அட்ராக்ட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த பக்கம் ரெண்டு ரோஸ் இருக்குது, ஆந்திரா பன்னீர். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது பக்கத்தில் இன்னொரு ஒரு மாவே, இந்த பர்பிள் கலரில் ஒரு ரோஸ் இருக்குது. அதை நான் ஃப்ரண்ட் சைடு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய டெரஸில் வந்து என்கிட்ட சுமார் ஒரு 40-45 ரோஸ் செடிகள் என்கிட்ட இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு சிலது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு சிலது பேபி ரோசஸாக இருக்குது. இப்போ நான் ஆன்லைனில் ரீசெண்டாக வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரோசஸ்லாம் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்ட் 1, கார்டன் டூர் பார்ட் 1. இதில் வந்து நான் மேலே மாடியில் என்னெல்லாம் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதோடையே நான் வந்து சில அடிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். லைக் வந்து ரோசஸ் வந்து சம்டைம்ஸ் சில தாவரத்தில் நம்மளுக்கு கை கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி தாவரத்தில் வந்து நம்ம வந்து கிளைம்பிங் வெரைட்டிஸ் சிலது வளர்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம்பிங் வெரைட்டிஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஏஞ்சல் ஃபேஸ் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஃப்ளோரிபண்டா கம் ஹைப்ரிட் டீ. ரொம்ப வாசனையாக இருக்கும், ஒரு மாதிரி சிட்ரிக் ஃப்ளேவர் இருக்கும் வாசனை. இது வந்து மிட்நைட் ப்ளூ ரோஸ். எவ்வளோ நிறைய அரும்பு கட்டியிருக்குன்னு பாருங்கள். இது வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் கேர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. நிறைய பேர் நினைக்கிறீங்க ஈஸியாக சொல்லிடலாம், இவங்க கார்டன் நீட்டாக இல்லை, இவங்க வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதில்ல. எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. ஏன்னா நிறைய டைம் என்ன ஆகும்னா இதோடைய இலைலாம் பழுத்து விழும். அது வந்து இயற்கை இல்லையா. இப்போ ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன், இப்போ திடீர்னு கொஞ்ச நாளைக்கு மழை பெய்யும், மழை பெஞ்ச உடனே என்ன ஆகும்னா திடீர்னு வெயில் அடிக்கும். ஸோ அப்படின்னும் போது இலை வந்து பழுக்கிறது, அந்த பிளாக் ஸ்பாட் வருது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். இப்போ பக்காவாக வந்து ஃபுல் டைம் வந்து வீட்லேயே இருந்துட்டு அந்த ரோஸ் செடிகளை வந்து நம்ம பராமரிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஒரு செடியிலேருந்தும் அந்த எந்தெந்தெல்லாம் இலைகள் வந்து பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம உதுத்து விடுவோம். எனக்கு வந்து அந்த டைம் இல்லை. இருந்தாலும் நான் என்னுடைய செடிகளுக்கு என்னால் முடிஞ்சது வந்து டெடிக்கேட் பண்ணி என்னோடய டைமிங்ஸை நான் கொடுத்து நான் வளர்க்குறேன். ஏன்னா நான் இது என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக வளர்க்குறேன், ஒருத்தருக்கு காட்டுறதுக்காக நான் வளர்க்கலை, நான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லி தான் நான் வளர்க்குறேன். ஸோ அந்த ஜேர்னி தான் நான் வந்து உங்கள் கூட
அதை வந்து பகிர்ச்சிக்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் சில இலைகள்லாம் கொஞ்சம் பழுத்துருக்கு. அதெல்லாமே இப்போ சீசன் போக போக வந்துடும். ரோஸ் கேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பூச்சி மருந்து ரெகுலராக அடிக்கணும், நல்ல உரம் வந்து கொடுக்கணும். ஸோ இத்தனைக்கு நடுவுலையும் வந்து நம்மளோட ஓன் ஒர்க்கும் இருக்கும். நான் வந்து பயங்கர பிஸியான பர்சன். எனக்கு வந்து காலையில் ஒரு 1 ஹவர் தண்ணி ஊற்றுறதுக்கு இருக்கும் டெய்லி பேசிஸில். நான் காலையில் ஓடிட்டாக்க நைட்டு தான் வருவேன். ஸோ என்கிட்ட டைமே இருக்காது. இதுக்கு நடுவில் வந்து எனக்கு ரோஸ் மேலே ஒரு சடனாக ரொம்ப கிரேஸ் வந்துருச்சு. நான் ஆக்சுவலி 2020லேருந்து தான் இந்த ரோஸ் க்ரோயிங்கே வந்து என்னோடய டெரஸில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த எல்லா ரோஸஸுமே வந்து இதில் அந்த ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ரோ, அது மட்டும் வந்து அந்த பன்னீர் ரோஸ்லாம் காமிச்சேன். அது மட்டும் என்கிட்ட ஒரு 2.5 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது. மீதி எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இப்போ அதை நல்லா க்ரோத் கொண்டு வந்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ நிறையா அரும்பு கட்டிகிட்ருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து ரெட் பினோக்கியோ ரோஸு. ஸோ இது வந்து பேலரினா மாதிரி இருக்குது, அது என்ன ரோஸ்னு எனக்கு தெரியல. இது வந்து டார்க் பிங்க் ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ரோஸ் டீரஷ்ட் டார்க்கு பிங்க் கலரில் இருக்கும். பன்னீர் ரோஸ் மாதிரியே டார்க் கலரில் இருக்கும், பயங்கர வாசனையாக இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க, இதுதான் என்னுடைய டெரஸோட ஃபுல் லுக்கு. இது ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன டெரஸ், இது நான் குதிச்சு வர வேண்டியதாக இருக்குது. மேலே ஏறி நான் வரணும், ஏன்னா பெரிய மொட்டை மாடியில் வந்து எனக்கு வந்து அதில் கொஞ்சம் வேலைலாம் போயிட்டு இருந்துச்சு, வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுனால நான் வந்து கீழ் மாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒயிட் கலர் கொடி ரோஸ். இதோடைய பேர் வந்து ப்ராஸ்பெரிட்டி. எவ்வளோ அழகாக பூலாம் பூத்துருக்குது பாருங்கள், எவ்வளோ வச்சுருக்குது பஞ்சில், எவ்வளோ அழகாக. இது வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது சூப்பராக இருக்கும். இந்த செடி வந்து நீங்கள் கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. இது இப்போலாம் நர்சரியில் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. இன்றைக்கூட நான் ஒரு நர்சரி விசிட்க்கு போகும்போது கூட அங்கே அவங்க வச்சுருந்தாங்க. பட் என்கிட்ட ஒரு செடி ஏற்கனவே இருக்கிறதுனால நான் வாங்கலை. பாருங்கள், இதை நான் வந்து எங்களுடைய அந்த மேல் டெரஸில் வந்து ஒரு கம்பி போகுது. நாங்கள் துணி யூஸ்வலாக அங்கே காயப்போட மாட்டோம். ஸோ அது ஃப்ரீயாக இருக்கேன்ட்டு நான் மொத்த கிளைம்பிங் வெரைட்டிஸையும் இந்த ஜோனில் தாங்க வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஜாக்கி ரோஸ்னு சொல்கிறாங்க. ஒரு எல்லோ கலரில் குட்டி குட்டியாக வந்து கொடி ரோஸ் இருக்குது. அது இன்றைக்கி தான் நான் பாட் பண்ணியிருக்கிறேன் க்ரோ பேக்கில். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு சிசைல் பிரின்னராக என்னன்னு எனக்கு தெரியல, பிங்க் கலரில் பூ பூக்குது. இதுவுமே வந்து கொடி ரோஸ். பாருங்கள், ஒரு ஆர்ச் மாதிரி நானே இதை ஃபார்ம் பண்ணிட்டேன். ரெண்டு கிளை இப்படி யூ ஷேப்பில் வந்துச்சு, அதை நான் சேர்த்து விட்டுட்டு நான் ஆர்ச்சாக ஃபார்ம் பண்ணிட்டேன். பாருங்கள், பிங்க் கலரில் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸோ இந்த ஜோனில் நான் மொத்தமாகவே நான் வந்து கொடி பிளான்ட்ஸ் வச்சுட்டேன். ஸோ தட் அது அந்த குச்சியில் ஏறி ஏறி அது மாடி வரைக்கும் அதை ஏறிடணும் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிமேட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைம்பிங் வெரைட்டி. இது ரோஸ் கிடையாது, வேறு செடி, வாசனை செடி. இது பேர் ஹனி சக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுமே வந்து ஒரு க்ரீப்பர் தான். நான் இதெல்லாம் ஏன் இங்கே வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரோசஸ் ப்ளூம் இருக்காது. ஸோ அந்த டைப்பில் நம்ம மாடி வந்து காலியாக இருக்கக்கூடாது இல்லையா. எனக்கு வந்து நிறைய பூ பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசை, அதனால நான் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். பாருங்கள், என்னுடைய பேபி அடீனியம்ஸு, பேபி அராபிக்கம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ரோஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்க்கு பின்னாடி எவ்வளோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ரோஸ் வளர்க்கணும்னா ஒவ்வொரு செடியும் நம்ம வந்து குழந்தை மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் பாருங்கள், இதை நான் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து காமிக்கிறேன். அந்த ரெண்டு ரோஸ் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஆந்திரா பன்னி ரோஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோஸு. இது வந்து ஒரு ஃப்ளோரிபண்டா வெரைட்டி, பர்பிள் கலரில் இருக்கும். இது சூப்பராக பூக்குங்க. இதோடைய பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, ப்ளம் பர்ஃபெக்டாக இல்லைனா டீப் பர்பிளாக என்னன்னு தெரியல. ரொம்ப அழகாக பூக்குது, பயங்கரமாக மொட்டு கட்டியிருக்குது பாருங்கள். செடி எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்துட்டு ஆந்திரா பன்னீர் ரோஸ் தான். இதுலேயும் பயங்கரமாக அரும்பு கட்டியிருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் மெயின்டெனன்ஸு கேருன்ற மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ரோசஸ் வந்து இதுதான் என்னுடைய மினி ஷார்ட் டூர், டெரஸில் இருக்கக்கூடிய ரோசஸ் அண்ட் அதர் பிளான்ட்ஸோடைய ஷார்ட் டூர் நீங்கள் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்ட் 2 உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்ட் 1, பார்ட் 2 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.